அதிகரிப்பதற்காகவும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பின்னோக்கி நகர்த்தப்பட்டு தொழிலாளர்கள் மேலும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை நாட்டுக்கும் அரசாங்கத்திற்கும் உணர்த்தும் வகையில் அகில இலங்கை தோட்டத் தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் இன்று துண்டு பிரசுர வேலை திட்டத்தை, அதாவது மலையகத்தின் தலைநகரமான ஹெட்டனிலே இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும், கடந்த அரசாங்கங்கள் கூறி தோட்டத் தொழிலாளர்களை ஏமாற்றியது போல், அதாவது தேர்தல் வாக்குறுதிகளாக தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளியிட்டதை போல், தற்போதைய கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கமும் தோட்டத் தொழிலாளர்களை ஏமாற்றியிருக்கின்றது. அதாவது தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபா சம்பளத்தை வழங்குவோம் என்று கூறிய அரசாங்கம் அதனை சம்பள நிர்ணய சபைக்கு கொண்டு சென்று தங்களுடைய கசட்டிலே பதிவு செய்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அறிவித்து, அந்த அறிவிப்பை உங்கள் தினமாக மலையகத்தை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற பினாமி தலைவர்களால் மஹிந்த ராஜபக்சவை ஆகிய பிரதமருக்கு நன்றி கூறி ஆரம்பித்த வேலை திட்டத்தை தற்பொழுது முடக்கி வைத்திருக்கின்றார்கள். நாம் அனைவருக்கும் தெரியும், 1000 ரூபாய் தருவோம் என்று கூறிய அதே அரசாங்கம், அதே அரசாங்கத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டிருக்கும், அதாவது 1000 ரூபாய் தடையை நீக்க முடியாது திண்டாடுகின்றது. இதுவே ஒரு ஏமாற்று வேலை திட்டமாகும். அவ்வாறான ஏமாற்று வேலை திட்டத்தை நாட்டுக்கும் மக்களுக்கும் அம்பலப்படுத்துவதற்கான துண்டு பிரசுர வேலை திட்டமே இது. விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும், இன்று பொருட்களின் விலை, வாழ்க்கை சுமை வானத்தை நோக்கி ஏறி இருக்கின்ற பொழுது தோட்டத் தொழிலாளர்கள் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் ஏறெடுத்து பார்க்காத ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்கும் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் தோட்டத் தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்குமான முதல் கட்ட போராட்டத்தை துண்டு பிரசுர போராட்டமாக அட்டன் நகரத்திலே அகில இலங்கை தோட்டத் தொழிலாளர் சங்கமாகி நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று பொருட்களின் விலை உச்சத்தை அடைந்திருக்கின்ற பொழுது இதில் வெகுவாக பாதிக்கப்படுவதும் பாரதூரமாக பாதிக்கப்படுவதும் தோட்டத் தொழிலாளர்களாகும். அதனால் கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு அகில இலங்கை தோட்டத் தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் 3 வருடம் இருக்கின்றது தாங்கள் அதாவது அரியாசனத்திலிருந்து வீட்டுக்கு செல்வதற்கு. அந்த 3 வருடத்திற்குள் தோட்டத் தொழிலாளர்களின் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும். 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கு உடனடியாக ஏதுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தற்பொழுது அதாவது வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப தோட்டத் தொழிலாளர்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதன் ஒரு ஆரம்பமாகவே இன்று நாங்கள் அட்டன் நகரத்திலே எங்களுடைய விளம்பர பிரசுரத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, தோட்டத் தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பளத்தை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை செலவை, அதாவது இந்த நிலைமையை சமாளிக்க முடியாத தோட்டத் தொழிலாளர்களுக்கு மலையகத்தை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற ஒரு இராஜாங்க அமைச்சரினூடாக 7 மூலைகளை கொண்ட பெசில் ராஜபக்சவோடு கூட்டி திட்டம் ஒன்றை வகுத்திருக்கின்றார்கள், மாவு நிவாரணமாக 600 ரூபாயை வழங்குவதற்கு. இது ஒரு போலியான வேலை திட்டம். 600 ரூபாய் கோதுமை மானியம் போதாது, அதற்கு மாற்றீடாக வாழ்க்கை செலவுக்கு போதுமான சம்பளத்தையும் நிவாரணத்தையும் வழங்குவதற்கு கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் முன்வர வேண்டும். இல்லாவிட்டால் நாடு தழுவிய ரீதியில் தோட்டத் தொழிலாளர்களை அணுத்திரட்டி போராட்டத்தை முன்னெடுத்து இந்த அரசாங்கத்திற்கு எதிரான பாரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அகில இலங்கை தோட்டத் தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் தற்பொழுது தயாராகி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று தோட்டத் தொழிலாளர்களின் குடியிருப்பு பிரச்சனை பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஒவ்வொரு வீட்டு திட்டம் கொண்டு வந்தார்கள், கடந்த நல்லாட்சி என்று கூறிக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியிலே இந்தியாவின், அதாவது வீழமைப்பு வேலை திட்டம் கொண்டு வந்தார்கள். இன்று அரை குறையாக நாடு தழுவிய ரீதியில் மலையகத்தில் இருக்கின்ற பொழுதே இந்த வேலை திட்டத்தை ஒவ்வொருவரும் விற்றுப்பிழைக்கும், அதாவது எதிர்கட்சியை சார்ந்த ஒருவர் ஒரு விதமாக விற்றுப்பிழைக்கின்றார், ஆளும் கட்சியை சார்ந்த ஒருவர் விற்றுப்பிழைக்கின்றார். எனவே இந்த விற்றுப்பிழைப்பு வேலை திட்டத்தின் ஊடாக தோட்டத் தொழிலாளர்களின் குடியிருப்புக்கு பாரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அரைக்குறையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வீடுகளை இந்த அரசாங்கம் தேடி பார்த்து உடனடியாக அவற்றை பூர்த்தி செய்து தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வீடுகளுக்கான இன்று வரைக்கும் உரித்து வழங்கப்படவில்லை,
வாழ்வதற்கான உரித்து வழங்கப்பட்டிருக்கின்ற இதை தவிர குடியிருப்பதற்கான தற்காலிக ஒரு குடியுரித்து வழங்கப்பட்டிருக்கின்றதை தவிர அவர்களுக்கு போதுமான உண்மையான உரித்து வழங்கப்படவில்லை. அதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும்.